அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ. ஓர் ஊரும் சுற்றமும் ஓர் குளமும் நீ, உய்ப்பனவும் துய்ப்பனவும் தோற்றுவாய் நீ. பேரு தமிழ், பண்றது இங்கிலீஷ்காரன் வேலையா? ஏன் வேலைய பாரு. செல்வனும் நீங்க மாட்டீங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது மென்னஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எப்படி இருக்கு அண்ணனோட அடி? இடி மாதிரி இருக்கா? இன்னும் தர வாங்கிக்கிறியா? இதாண்டா இடி, இது மின்னல், இது சரவெடி. இப்ப நான் தர, நீங்க வாங்குங்க. பரசமதி வாங்க. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சுத்துங்க சுத்துங்க, நல்லா சுத்துங்க. யாரு நாத்து முடிச்சா? தமிழ் சாக மாட்டண்டா, நல்லா மூச்சை இழுத்து விட்டுக்க. இந்த நாத்தம் தான் இனிமே உன் வாழ்க்கை. என்னடி பாக்குற? அங்க பா, வா. என்ன இந்த கதவை திறந்தா பால்கனி? இந்த பக்கம் பூரா செடிங்களா இருக்குது. மனோராவது தேவதாஸ் பார்வதி காதல் காதல் பாடி போதும் பாடி. கடிச்சா என்னடா
மனோகர், அது யாரு? தமிழ். தமிழா? சீக்கிரம் போங்களே. என்னால இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்க. சொல்லுங்க, உங்க பொண்ணுடைய காதல எதிர்த்த வீட்டுல குடி வந்துட்டான், பால் காய்ச்சதுக்கு வந்துருங்க. என்ன குடும்பமோ இது. என் மானமே போச்சு. என்ன பண்ண சொல்ல? என்ன நடந்தது? என்ன நடக்க போகுது? ஒண்ணு புரியலையே சார். அந்த பொண்ணு இப்பதான் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கு, விட்டா ஓடி வந்துற மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு மட்டும் இல்ல, இன்னைக்கு நாட்டுல நடக்கிற 199 கல்யாண பொண்ணு நிலைமையும் இதுதான். ஒவ்வொரு கல்யாணமும் அந்த லட்சணத்துல இருக்கு. அப்படி என்ன சார் நடந்தது? ஏன் நொய் நொய்ன்னு அவனே கேட்டு தொலை பண்ணிட்டு இருக்க? என்ன கேட்ட நான் சொல்ல மாட்டேனா? சொல்றேன் கேளு. அது ஏத்து விட்டு பால்கனில உட்கார்ந்து இருக்குதே, அது பேரு சாருமதி. அத மதியின்னு ஷார்ட்டா கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, சுருக்குன்னு கோவம். இவரு பேரு தமிழரசன். இவரை நீ தமிழ் கூப்பிடலாம், அரசன் கூப்பிடலாம், சன்னு கூப்பிடலாம். பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க சார். பிரச்சனை என்ன? பிரச்சனை நாடு இன்டர்நெட், இமெயில், செல்போன் எங்கேயோ போயிட்டு நேரத்துல 50 பைசா கார்டுல இவன் எனக்கு எழுத நம்பர் லெட்டரு, அதுல இருந்து எல்லாமே பிரச்சனை ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? கண்டுபிடிங்க பாக்கலாம். போன முறை லீவுல வந்தப்ப பரன் மேல ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது பிடிச்சனே, அப்படி பிடிக்கவா? அதுக்கு முன்னாடி லீவுல வந்தப்ப பீரோக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது பிடிச்சனே, அப்படி பிடிக்கவா? இப்ப நீ எதுக்கு போன் பண்ணேன்னு சொல்லட்டுமா? மாமா மாமா, எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா வருது மாமா, அதுல மேடையில நான் பாடணும் மாமா, நான் பாடி முதல் பரிசு வாங்குற மாதிரி எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுங்க மாமா. இப்படி சொல்லதானே போன் பண்ண? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? உன் மனசுக்குள்ளேயே இருக்கிற எனக்கு இது கூட தெரியாதா? ஓ, என்ன பண்ற? உங்களுக்கு ஒரு ஓ போட்டேன். ஓ ஓ ஓ ஹோ ஹோ, போதும் போதும். ஆமா இருக்கு. நீ கார்ட்லெஸ்ல தான் பேசிட்டு இருப்ப. நேரா போய் நோட்புக்கையும் பேனாவையும் எடுத்து போன்லயே நான் சொல்ல சொல்ல கேட்டு எழுதிக்க.
நீ கார்லெஸ்ல தான் பேசுறேன்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்காத, நான் உன் கண்ணுக்குள்ளயும் இருக்கேன். சரி, சொல்லுங்க.